அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் விழித்ததும் என்னவரோடு என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபைகள் காலைதோறும் நம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருக்கோடு கூடவும் ஒவ்வொருவருக்குள்ளும் அது புதியவைகளாக இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் 16:11-16 உள்ள வசனத்தின் சம்பவங்களை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ஒன்று வாசிக்கிற 11, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படின்னு புதிய உடன்படிக்கையில ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இந்த வசனத்தினுடைய முக்கியமான அம்சமும் இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொருவையும் நீங்க பாத்தீங்கன்னா, குடும்பமாக அதாவது முதல்ல புளிப்பில்லாத ஒரு அப்ப பண்டிகையை நீ கொண்டாட வேண்டும், நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டும், இப்படி எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இங்கே சொல்லுகிறார், ஒரு வார காலம் அளவும் 7 நாள் அளவும் கூடார பண்டிகை என்று நீ அனுசரிக்க வேண்டும். அதிலே குடும்பமாக நீ மாத்திரம் கிடையாது, லேவியன் திக்கற்ற பிள்ளைகள் பரதேசிகள் உன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லோரும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தேவன் அங்கு அறிவிக்கிறார். இது அற்புதமான ஒரு திட்டம். புதிய உடன்படிக்கையில பிலிப்பிய 4:4 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் சொல்றேன். அப்ப இந்த உலகத்திலே தேவன் எல்லா திட்டங்களையும் தீர்மானங்களையும் நமக்கு கொடுத்ததின் அடிப்படை நோக்கம் என்ன என்று நீங்கள் பார்த்தால், எல்லோரும் சந்தோஷமாய் வாழ வேண்டும், நாட்டில் ஒவ்வொருவரும் சுபிச்சமாய் வாழ வேண்டும், சௌபாக்கியமாய் இருக்க வேண்டும். இது தேவனுடைய மிக உன்னதமான ஒரு திட்டம். இதற்குத்தான் இன்றைக்கு பண்டிகைகள் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எதிலே குறை இல்லாம இருக்கணும். ஆகவே தேவன் அழைத்த அழைப்பு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் நீ இஸ்ரவேல் மக்கள் அங்கு கானானுக்குள் போகும் பொழுது இதையெல்லாம் நீங்கள் வருஷத்தில் 3 முறை கண்டிப்பா பண்டிகைகளை ஆசரிக்கிறோம். அந்த 3 நாட்களிலும் ஆண் மக்கள் வர வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆண் மக்களைத்தான் கூடி வர செய்கின்ற விஷயத்துல பிசாசு கெடுத்து விடுகிறார். குடும்பங்களிலே இன்றைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் கூட்டம் சபையில கூட நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆலயங்கள்ல பண்டிகை நாட்களை பாத்தீங்கன்னா வருஷத்துல எப்படியே வருவாங்க பாருங்க, பிறந்த நாளுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் சிலுவில அடிக்கிற ஒரு நாள், அதுக்கப்புறம் உயிர் தந்த நாள், இப்படி மிக முக்கியமான காரியங்கள் எப்படியாவது வந்து ஒரு தலையை காட்டிட்டு போயிடுவாங்களே தவிர, ஒரு சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை வாரம் ஒரு வார காலம் சிலர் இந்த உலகத்திலே சந்தோஷமா வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே வேதம் அங்க இஸ்ரவேல் மக்கள் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை மட்டும் நீங்க பாருங்க, தேவனுடைய அந்த உள்ளத்தின் இயக்கங்களை நாம் பார்த்து அறிந்து கொள்ளணும். தேவன் மனிதனை படைத்த நோக்கமே சந்தோஷமாய் வாழ வேண்டும். எப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனப்பு அதுதான் நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம், இவைகள் எல்லாம் நீ என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டுட்டு இல்ல மனப்பூர்வமாய் நீ பகுதியை செலுத்த வேண்டும் என்று கட்டளை கொடுத்து அதன் பிறகு சொல்றாரு, நீ எல்லா குடும்பமா சந்தோஷமா இருப்பா. அடிமைதனத்தில் இருந்த அந்த நிலையை நீ நினைக்க வேண்டும். உன்னை மீட்டு கொண்டு வந்த அந்த நிலையை நீ எண்ணி பார்த்து கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். கடைசி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 16 பாருங்க, வருஷத்தில் 3 தரம் புரிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர்கள் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அப்போ தேவ சன்னதியிலே தேவனுக்கு முன்பாக நாம் சந்தோஷமாய் நிற்கக்கூடிய ஒரு செயலை தேவன் அதிகமாக விரும்புகிறார். அப்போ நாம் இந்த உலகத்திலே யார் யாரையோ சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம், தேவனுடைய தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துவது அவருடைய திட்டங்க. ஆகவே இன்றைக்கு சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் எங்கன்னா விலை கொடுத்து கிடைச்சா வாங்கிடலாம்.
இது உள்ளான ஆழ்மனதில் இருந்து ஒரு மனிதனுக்கு உருவாகி அவன் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதை புரிந்து கொள்ளுங்க. எதை செய்தாலும் அதனாலதான் மனப்பூர்வமா உற்சாகமா தேவனுக்கு பிரியமா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். ஆகவே இதை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் நாம் சந்தோஷமா இருக்கும் பொருட்டு எபிரேயர் 12 அதிகாரம் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனம் நினைக்கிறேன். அவர் தனக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு ஆகைய 2 பாருங்க 12:2 அவர் தனக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாக்கு சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். தனக்கு முன் ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டது. அப்போ நான் மரித்தால் இந்த உலகத்தின் எல்லாரும் சந்தோஷமாய் வாழ்வார முடியும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியும், ஒரு வழி பிறக்கும் என்கிற அந்த சத்தியத்தை அந்த உண்மையை அறிந்த பொழுது அதை அவமானமாய் எண்ணாமல் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து நம் வாழ்க்கைக்காக என் சந்தோஷத்திற்காக தன் சந்தோஷத்தை இழந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க செய்யாம இருக்க முடியாதுங்க. ஆகவே வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலை சபையாக இருக்கட்டும், எல்லோரும் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டம் தேவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று, சந்தோஷிப்பது. ஆகவே அன்புக்குரியவர்களை, தனக்கு முன் ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர். அதைத்தான் அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் வருஷத்திலே 3 பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும், அதிலே ஆண் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். பரதேசிகள், திக்கத்தோடு வேலைக்காரிகள் எல்லாமே தசமபாகம் கூட காணிக்க கூட அப்படிதாங்க இருந்தது. இன்னைக்கு ஒன் மேன் ஷோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாத்திரம் சாப்பிட்டு, அதனாலதான் நான் சில சொல்லுவோம் நாங்க கடவுளுக்கு கொடுக்குற அந்த காணிக்கைய கடவுள் சாப்பிடலங்க. கடவுள் சாப்பிட்டா கொடுக்க மாட்டோம். கடவுளுக்குன்னு எடுத்து கொடுத்து குடும்பமா உட்காந்து சாப்பிடாததுனால யார் சாப்பிட்றாங்களோ அவங்க கொஞ்சம் நல்லா வசதியா போறாங்க. கொடுக்குறவன், அதாவது பிரசங்கியில ஒரு வசனம் இருக்குது, தர்மம் பண்றவன் சைக்கிள்ல போறான், தர்மம் வாங்குறவன் கார்ல போறான். இந்த நிலை மாறணும், புரியணும். நான் சாப்பிடணையா, நான் சந்தோஷமா இருக்கத்தான் என் தெய்வம் இந்த திட்டங்கள்லாம் கொடுத்தாரு. இதை புரியணும். வருத்தி கஷ்டப்பட்டு இதை செஞ்சு அதை செஞ்சு எனக்கு சந்தோஷம், சந்தோஷம் எப்படி வரும்? கஷ்டத்துல வரவே வராது. ஆகவே அன்புக்குரியவர்களை, மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் தேவன் விரும்புகிற விருப்பத்தை இந்த உலகத்திலே நாம் செய்வோம். ஒரு 4 பேரை அல்லது குடும்பமா முதல்ல நீங்க, அதுதான் இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறையிலே ஆண்டவனை தேடாதவன் அகிலத்தில தேடினாலும் தென்பட மாட்டான். அப்ப குடும்பத்துல முதல்ல ஒரு குடும்பமா உட்கார்ந்து எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு பாருங்க. இதுதான் தேவனுக்கு மிக உன்னதமான ஒரு திட்டம். இதன் பிறகு நீங்கள் கூடி வருகிற இடமாக இருக்கட்டும், ஒரு 4 பேர் இணைந்து ஒரு காரியத்தை சந்தோஷமா நீங்கள் செய்யும் பொழுது அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி எல்லை இல்லாத உங்க ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணணும். சில பாத்தீங்கன்னா வயசானவங்க பேசினாலே சந்தோஷப்படுறாங்க, சில பாத்தீங்கன்னா சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குது, சில ஷேரிங், சில சின்ன சின்ன கிஃப்ட்டுக்கு கொடுத்து பாருங்க சந்தோஷம். அப்போ இந்த சந்தோஷம் எப்படி நாம் உருவாக்க முடியும்? எல்லாம் உங்க கையில தாங்க, நம்ம கையில தாங்க இருக்குது. ஒரு மனிதனுடைய நினைவு ஒரு மனிதனை ஒரு சந்தோஷத்தை உருவாக்குறது, ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிறது. அப்போ நாம் நம்முடைய எண்ணங்கள் எதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? நம்மை சுற்றிலும் ஒரு பயத்தையோ அல்லது திகிலையோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் உருவாக்குறோமா, அல்லது சந்தோஷமான நிகழ்வுகளை நாம் உருவாக்குறோமா? சந்தோஷமா இருப்பது தெய்வ பலன். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதனால தான் இந்த பண்டிகை எல்லாமே சில பார்த்தீங்கன்னா பண்டிகை ஏண்டா வருதுன்னு அப்படி இருக்கும். ஏன்னா
துணி எடுக்கணும் அது எடுக்கணும் செலவு இருக்காது கடன் வாங்குவாங்க அதுக்கு இப்படியே ஓடுப்பாரு வாழ்க்கை. அதுக்காக கிடையாது, ஒரு திட்டம் தீர்மானம். நீ அந்த நாளை எண்ணுப்பா, அது கவனமா பாருப்பா, அதை நீ கொண்டாடுப்பா அப்படின்னு சொன்னார். இப்ப புதிய உடனேங்கல நீங்க கொண்டாடித்தான் ஆகணும் அப்படி இல்லை, இந்த நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பது தேவருடைய திட்டம். ஆகவே நீங்கள் காலத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்களை விசேஷித்துக் கொள்ளுவர், அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி உரிமை தந்திருக்கிறார். இந்த நாட்களை காலங்கள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா நாளும் தேவன் நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிப்பதும் அதை அனுபவியாமல் இருப்பதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அந்த திட்டம் உன்னதமானவருடைய உள்ளான அந்த நிலையை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில குடும்பமாய் சந்தோஷமா இருப்போம், சமையாராய் சந்தோஷமா இருப்போம், நாம் கூடுகிற நண்பர்கள் மத்தியில இப்படி மற்றவர்கள் சந்தோஷத்திலே சந்தோஷப்படுங்க. வேதமே சொல்றது சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். ஆகவே சந்தோஷமா இருப்போம், வாழ்வில் மிகப்பெரிய உன்னதமான தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்போம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை அழைத்து எங்களை ஆசிர்வதித்து எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து நடத்தி வருகிற உடைய கிருபைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நான் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே நீர் உங்களுடைய விருப்பங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றி இருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த திட்டங்கள் எல்லாம் எங்கள் மனதிலே உள்ளார மனதிலே உருவாகி அநேகரை சந்தோஷப்படுத்தி நாங்களும் சந்தோஷமாய் வாழ, அநேகரை கஷ்டப்படுத்தி நாங்களும் கஷ்டப்படாமல், அநேகரை துன்பத்துக்குள்ளாக்கி நாங்களும் துன்பத்துக்குள்ளாக ஆளாகாமல், ஆண்டவரை வாழும்படியான திட்டத்தை நீ இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது போலவே எங்களுக்கு உன்னதமான திட்டத்தை நீர் எங்களுக்குள் இருந்து கொண்டு இந்த புதிய உடன்படிக்கையிலே எங்களை வாழ வைக்கிறவரை நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் நாங்கள் அறிந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்தி ஒவ்வொரு நாளும் செயல் வடிவம் கொடுத்து ஆண்டவரை இதை அனுபவிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. சந்தோஷம் இல்லாத குடும்பத்திலே சந்தோஷத்தை கொடுக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்தவர், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியாக நீர் பிறந்தது ஆண்டவரை இந்த உலகத்துக்கு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து அதை அனுபவங்களாக மாற்ற உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் இந்த நாளுக்குரிய கிருபைகளால் நிரம்புங்கப்பா. சந்தோஷத்திற்கு காரணமான காரியங்கள் அனைத்தும் உண்டாவதாக, எல்லாம் எங்களை தேடி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வாதங்கள் மூடிக்கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை உங்களுடைய கிருபைகள் இந்த நாளில தொடருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், நன்மைகள் வாக்கியங்கள் உண்டாகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நாளில செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் பாதுகாப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம், வெற்றி, சகலமும் சகலவற்றில் எல்லாவற்றையும் நிரப்புகளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே எங்களை ஏற்படுத்திக்கிறோம். ஆளுகை செய்கப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர், வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வந்தவர் இயேசு பெருமான். ஆகவே வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையிலே அலங்கரிக்கப்படவும் விட்டு கொடுப்போம், ஆளுகை செய்வோம். இந்த நாளுக்குரிய கிருபைகளால் தேவன் நம்ம நடத்துவாராக.